முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்ட் கால் கொடுங்கள் 9600 21478. பெண்களுக்கு 1000 ரூபாய் என் தலைவர் அறிவிச்சோன்னா உடனே எடப்பாடி பழனிச்சாமி நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம். முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் கொடுப்போம். தலைவர் அறிவிச்சு நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போங்கிறாரு. நாங்க 6 சிலிண்டர் சும்மா கொடுப்போம். ஏன் இவ்வளவு நாள் சும்மா இருந்தியே, 1 சிலிண்டர் கொடுத்துருக்கலாம்ல சும்மா. போன மாசத்திலேயே தொடங்கிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்ட் டவுன். டன் 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 ஒவ்வொரு நாள் வர 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 அவங்க தலைவியோட மரணத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாத வெட்கங்கட்ட கோழைகள் அந்த அம்மா பிறந்த வீட்டையும் பூட்டி வச்சிருக்காங்க, கல்றைய பூட்டி வச்சிருக்கான். ஐயா, இறந்த இடத்தை யாராவது பூட்டி வைப்பானா? கொள்ளை கூட்ட கயவர்கள். எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி ஜெயிலுக்கு தான் போக போகுது. சேலத்துல ஜெயில டவுசர் தச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. அந்த டெய்லர் கோடு போட்ட டவுசர் தைக்கிறதா இல்ல அன்ரோல்டு டவுசர் தைக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்க்கு மதுரை ஜெயில ரெடி ஆயிருச்சு டவுசர் ஈய தட்டு. நாசமாய் போன தமிழகமே தமிழகமே, கட கட கடகமான கொள்ளை அடித்து மடவன மடவன பெட்டியை நிரப்பி சசிகலாவின் காலை பிடித்து மலைப்பாம்பு போல் ஊர்ந்து சென்று எடப்பாடியால் நாசமாய் போன தமிழகமே தமிழகமே. ஏக்கா விஷயம் தெரியுமா உனக்கு? பொள்ளாச்சியில 200 பொம்பளைகளை கற்பழிச்சுட்டாங்களாம். அப்படியாக்கா? 200 பொம்பளைகளையா? பெண்கள் கற்பழிக்கப்பட வேண்டுமா? நாசமாய் போன தமிழகமே தமிழகமே. மாத்தி விட்டேன். இன்னைக்கு லேய வியாபாரி போல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தனியா கத்திக்கிட்டு இருக்காரு வேன்ல நின்னு. ஆனால் என் தலைவன் வருங்கால தமிழக முதல்வர் என் தளபதி ஸ்டாலினுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய், அதுக்கு பேர் உதவித்தொகைன்னு சொல்ல. உதவித்தொகைனா ஏதோ ஒருத்தர் உதவி செஞ்சு நம்ம கெஞ்சி வாங்குற மாதிரி இருக்க கூடாதுன்னு பேரே எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு பேர் வச்சார். ஏன் உரிமை தொகைனா, ஒரு நாடு ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை உரிமையாக 1000 ரூபாய் அவங்க வாங்குறாங்க. 1000 ரூபாய் என் தலைவர் அறிவிச்சோன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம். முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் கொடுப்போம். தலைவர் அறிவிச்சு நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். விவசாய கடனை ரத்து பண்ணுவோம், நாங்களும் ரத்து பண்ணுவோம். வாசி பெண்களுக்கு நாங்க வந்து கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போங்கிறாரு, நாங்க 6 சிலிண்டர் சும்மா கொடுப்போம். ஏன் இவ்வளவு நாள் சும்மா இருந்தியே, 1 சிலிண்டர் கொடுத்துருக்கலாம்ல சும்மா? நீ உண்மையான ஆட்சியாளராக இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன், இப்ப 6 சிலிண்டர் தர்றேன்னு சொல்றிய, 1 சிலிண்டர் என்னுடைய சகோதரிக்கு நீ கொடுத்திருந்தீனா? 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு சிலிண்டர் வாங்கி வீட்டுல சமப்பமாயா? யார ஏமாத்துற நாடகம்? ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு, தமிழகத்தில நல்லாட்சி தந்திடவே வாராரு அப்படின்னு இன்னைக்கு பாட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. இந்த பாட்டை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி டவுசர் கிழிஞ்சு தெரிக்க ஓடுது. ஸ்டாலின் தான் வாராரு, இது எதுல இருந்து தெரியுதுன்னா, பயந்து போய் கிடக்குது கம்பெனி பூரா. எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி அவங்க பயந்து போயிருக்காங்கன்றது எதை வச்சு தெரியுதுன்னா, மேடையில உலர ஆரம்பிச்சுட்டா இருப்ப. போன மாசத்திலேயே தொடங்கிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்ட் டவுன். டன் 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 ஒவ்வொரு நாளும் வர 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 பின்னாடி டவுசர் டர் 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 கிழிஞ்சிக்கிட்டே இருக்கு. முடிய போகுது இந்த கேடுகட்ட ஆட்சி, முடிய போகுது.
அவருடைய எதிரொலி என்னன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பேசுறப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 1985 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் மாத்தி சொல்லிட்டனா தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியவே தமிழக முதல்வர் ஸ்டாலின்னு ஏன் தலைவன் ஸ்டாலின் சொல்ல வச்சிருக்காருனா இதுக்கு மேல வேற வெற்றி வேணுமா? பயந்து 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 பயந்துட்டான்னா ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல ஜெயலலிதா அம்மா மேல போத்திருந்த தேசிய கொடிய அந்த ராணுவ வீரன் மடிச்சுட்டு போய் யார்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? டிவியில பார்த்தோம். அப்படின்னு தேசிய கொடிய யார்கிட்ட கொடுத்தான்னா சசிகலா அம்மாட்ட கொடுத்தான். அந்த கொடி எங்க போச்சு? 4.5 வருஷம் ஜெயிலுக்கு போச்சு. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. திரும்ப ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எது? ஜெயலலிதா மேல போத்தின தேசிய கொடி. ஆனா என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் மீது போத்தியிருந்த தேசிய கொடி என் தங்க தளபதி ஸ்டாலின் கையில கொடுக்கப்பட்டது. அந்த கொடி 2021 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு முதலமைச்சராக கோட்டையில் கொடியேற்ற போவது என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். ஜெயலலிதா அம்மா மேல போத்தியிருந்த தேசிய கொடி எப்படி ஜெயிலுக்கு போச்சோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனியின் ஜெயிலுக்கு தான் போக போகுது. சேலத்துல ஜெயில டவுசர் தைச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. அந்த டெய்லர் கோடு போட்ட டவுசர் தைக்கிறதா இல்ல அன்ரோல்டு டவுசர் தைக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்க்கு மதுரை ஜெயில ரெடி ஆயிடுச்சு டவுசரு ஈய தட்டு. விஜயபாஸ்கருக்கு 1.5 மீட்டர் போதும்ட்டாங்க. ஏன்னா அவர் குள்ளம்மா இருப்பார். 1.5 மீட்டர் டவுசருக்கும் சட்டைக்கும் போதும் சார். ஏன்னா குக்க அவள் அவருக்கு ஆசை சம்பாதிச்சவர். ஜெயலலிதா மேல போத்தின தேசிய கொடி ஜெயிலுக்கு போன மாதிரி எடப்பாடி என் கம்பெனி ஜெயிலுக்கு போகும். என் தலைவர் ஸ்டாலின் வந்து 100 நாட்களுக்குள் செய்ய போகின்ற முதல் சாதனை என்ன தெரியுமா? ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கோர்ட்ல ஒப்படைக்க போறது என் தலைவர் ஸ்டாலின் தான். அவங்க தலைவியோட மரணத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாத வெட்கங்கட்ட கோழைகள் அந்த அம்மா பிறந்த வீட்டையும் பூட்டி வச்சிருக்காங்க. கல்றைய பூட்டி வச்சிருக்கான ஐயா. இறந்த இடத்தை யாராவது பூட்டி வைப்பானா? சுடுகாட்டை பூட்டி வைத்திருக்கக்கூடிய கொள்ளை கூட்ட கயவர்கள். ஆனா என் தலைவருடைய நினைவிடம் பாருங்க, அடையா வாசல் நெடும்பெருங்கதவு தமிழகம் முழுவதும் டெய்லி வந்து அந்த நினைவிடத்துல பார்த்து மக்கள் ஆண்டவன்ட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொல்ற மாதிரி என் தலைவர்கிட்ட உட்கார்ந்து மக்கள் அழுதுட்டு சந்தோஷத்துல வேதனையில மகிழ்ச்சியில அனைத்து உணர்வுகளையும் பரிமாறுற இடமா என் தலைவருடைய நினைவிடம் இருக்கிறது. இன்னைக்கு 4 வருஷமா பயந்துகிட்டே ஆட்சி செய்யற ஒருத்தர் யாருன்னா அதான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இழந்து பயந்து பயந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆனால் என் கழக ஸ்டாலின் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சிருக்கார் தெரியுமா? 2016 தன்னை எதிர்த்து கூட்டணியில் இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய படையினை இணைத்துக் கொண்டு இன்று வெற்றி படை தளபதியாக நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போகிறவர் நம் தலைவர் ஸ்டாலின்.